வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிஜேபியோட ஆதரவாக முன்னாள் தலைவனா சென்னை தலைவராக அமித்ஷா பாராட்டி உங்களோட பார்வையில் வேற என்ன கொஸ்டின் சார்? அதுக்கப்புறம் வைகோ வந்து தமிழ் ஈழத்து தாண்டி வந்து காங்கிரஸ் தான் வந்ததுன்னு சொல்லி குற்றம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் தமிழர்கள் நிறையா போராட்டங்கள் உங்களோட கருத்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் இந்திய அளவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முதன் முதலாக கண்டனம் தெரிவித்திருப்பது தமிழகத்தில்தான். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தோழமை கட்சிகளின் கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு மோடி அரசு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் எடுத்திருக்கிற நிலைப்பாடு, கொண்டு வந்திருக்கிற சட்டம் முற்றிலும் ஜனநாயகத்தை தகர்க்கிற முயற்சி, அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிற முயற்சி என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மேலும் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி தலைவர்கள் அடங்கிய குழு ஒன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பயணம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்திருக்கிறோம். இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் விரைவில் கலந்தாய்வு செய்வோம் என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற துரோகம் ஒரு வரலாற்று துரோகமாகும். அவர்கள் நம்மை நம்பி வந்தார்கள். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியா பாகிஸ்தான் என்று இரு நாடுகளை உருவாக்கிய போது பாகிஸ்தானோடு அவர்கள் சேர்ந்திருக்க முடியும், ஆனால் நம் மீது நம்பிக்கை வைத்து நம்மோடு குறைந்தபட்ச நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டு இணைந்தார்கள். அதன்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்புரிமை தான் அரசியலமைப்பு சட்டம் 370 மற்றும் 35A ஆகியவை ஆகும். அந்த காலத்தில் அன்றைக்கிருந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப, அன்றைக்கு இருந்த நெருக்கடிகளுக்கு ஏற்ப அன்றைய தலைவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள். இன்றைக்கு அதை நாம் தவறானது பிழையானது என்று விமர்சிப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் பொருத்தமாக இல்லை என்று கருதுகிறோம். மேலும் இந்த பிரச்சனை ஐநா பேரவை வரையில் சென்றது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற காஷ்மீர் பகுதி விடுவிக்கப்பட்டு பாகிஸ்தான் பின்வாங்கி போன பிறகு பொதுவாக்கெடுப்பு நடத்துவது என்கிற ஒரு வழிகாட்டுதலும் ஐநா பேரவையால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கடந்த 70 ஆண்டுகளில் பொதுவாக்கெடுப்பு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதனால் பல தலைமுறை வளர்ந்திருக்கிற நிலையில் அவர்கள் தங்களை ஒரு தனி நாடாகவே கருதுகிற உளவியலை பெற்றிருக்கிறார்கள். தனி அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு இருக்கிறது, தனியே சட்டங்களை இயற்றிக்கொள்கிற அதிகாரம் இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு நொடியே நொறுக்கி போட்டுவிட்டு அவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பது ஒரு ஆக்கிரமிப்பு போர், ஜனநாயகத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான யுத்தம். எனவே இதை கண்டித்து விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைநகர் சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தேதி விரைவில் அறிவிக்கப்படும். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளோடும் இணைந்து அடுத்த கட்ட கலந்தாய்வில் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவின் அடிப்படையில் தொடர்ந்து போராட்ட களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்போம். மழை வெள்ளத்தால் நீலகிரி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என்று கூட மதிப்பிட முடியாத அளவுக்கு சேதம் நிகழ்ந்துள்ளது. இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக களமிறங்கி போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் மீட்பு பணிகளையும் துயர் துடைப்பு பணிகளையும் மறுவாழ்வு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதேபோல் கேரளா, மும்பை போன்ற பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மத்திய அரசு அந்த பகுதிகளை எல்லாம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்று அறிவித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள
மதிமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையில் எழுந்துள்ள கருத்து மோதல் என்பது தற்காலிகமானது. இது எந்த வகையிலும் கூட்டணியை பாதிக்காது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள ஒரு கூட்டணி வலுவாக போராட்டக் களத்திலும் தேர்தல் களத்திலும் வெற்றிகரமாக செயல்படுகிறது என்றால் அது தமிழகத்தில்தான். எனவே இந்த நல்லிணக்கமான உறவு நீடிக்கும். இரு கட்சி தலைவர்களுக்கிடையிலே பரிமாறிக்கொண்ட கருத்துக்கள் எந்த வகையிலும் இந்த கூட்டணி உறவை சிதைக்காது, பாதிக்காது என்று நான் நம்புகிறேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்பது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் மோடி அரசை விமர்சிப்பார், எதிர்த்து பேசுவார் என்று எதிர்பார்ப்பது நம்முடைய ஒரு பார்வை, நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவர் தொடக்க காலத்திலிருந்தே பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக எந்த கருத்தையும் அவர் முன்வைத்ததில்லை. இப்போதும் அப்படித்தான் பேசியிருக்கிறார். எனவே இதில் அதிர்ச்சி அடைவதற்கு ஒன்றுமில்லை. பாராளுமன்றத்தில் பிஜேபி மோடியை கொண்டு வரப்பட்டது கூட அதிமுக எம்பி ரவீந்திரநாத் ஆதரவு. அது அதிமுகவினுடைய நிலைப்பாடு, தனிப்பட்ட முறையில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் நிலைப்பாடு அல்ல. அதிமுக இன்றைக்கு அப்படி ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிறது. மோடி அரசு எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது வரவேற்பது என்கிற நிலையில் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. வேலூரில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு பாரதிய ஜனதாவோடு இருக்கிற உறவுதான் என்பதை அதிமுக உணர்ந்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா உறவை அவர்களால் தவிர்க்க முடியவில்லை, கைவிட முடியவில்லை.